ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் எம்பையர். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு காலை எஸ்எஸ் இந்தியன் பைசன். நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் ப்ரோ ஜல்லிக்கட்டு காலை பற்றி பேசிய மாசக்கணக்காகுது, அதை ஏதாச்சும் ஒரு பலமான ஆப்போனண்டோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் இந்தியன் பைசனோட கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் டாக்ஸ் குழு வர்சஸ் அனிமல்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் வர்சஸ், முக்கியமாக ஹவு டு சர்வைவ் இன் ஸ்னேக் ஐலண்ட், டைகர் அட்டாக், மற்ற அனிமல் அட்டாக்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, இப்படி பல டாபிக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. கூடி சீக்கிரம் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜல்லிக்கட்டு காலை, ஆல்ரெடி மனுஷங்களை கொல்லக்கூடிய லிஸ்ட்ல இந்த காலையை பத்தி கொஞ்சம் ரஃபா பார்த்துருப்போம். ஜல்லிக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டா புலிக்குளம், ஒம்பலச்சேரி, காங்கேயம், பர்கூர், ஆலம்பாடி இப்படி நிறைய இனங்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்தியன் பைசனோட கம்பேர் பண்ண புலிக்குளம் காலையை எடுத்துப்போம். ஏற்கனவே சொன்னது போல இதோட தாயகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற புலிக்குளம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தது. கூடவே மதுரை, விருதுநகர் மாவட்டங்களையும் சொல்லலாம். அதே போல இந்த பிரீடை இன்னொரு வகையில பளிங்கு மாடு, மணி மாடு, ஜல்லிக்கட்டு மாடு இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. வருஷம் அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டுலாம் இந்த வகை காலைகளை தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஜல்லிக்கட்டுல பேர் எடுத்துருச்சுன்னா, இந்த புலிக்குளம் காளைகள் 5 லட்சம் வரைக்கும் விலை போகும். ஒரு சிலர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் விற்கவே மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஜல்லிக்கட்டு காளைகளை பணத்துக்காக, லாபத்துக்காக வளர்க்க மாட்டாங்க, வெறும் பேருக்காக மட்டும்தான் வளர்ப்பாங்க. கவர்மெண்ட் ஜல்லிக்கட்டை தடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரீடு ஆல்மோஸ்ட் அழியிற நிலைமைக்கே போய்கிட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா நாட்டு மாடுகள் மேல நிறைய அவேர்னஸ் வர ஆரம்பிச்சதால கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கா சொல்லணும். சோ இந்த புலிக்குளம் காளையோட சிறப்பம்சமே ரொம்ப ஹெவியா இல்லாம மீடியம் அண்ட் ஸ்ட்ராங்கான உடல் அமைப்பு, பலமான திமிழ், ஷார்ப்பான கொம்பு, முக்கியமா பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இந்த பிரீட்ல இருக்கிற காளைகள் லைட் இல்லாட்டி டார்க் சாம்பல் கலர், ரெட்டிஷ் பிரவுனிஷ் கலர்ல பிரீட் ஆகும். மத்த ஜல்லிக்கட்டு இனங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பாசம் காமிக்கும், அதே நேரத்துல நேச்சுரலாவே பயங்கர அக்ரெசிவ் கூட. சரி, இத பத்தி எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதோட பாடி சைஸ் பத்தி சொல்லணும்னா, 4 அடிக்கு லென்த்தும், 4.3 அடிக்கு ஹைட்டும், 300 கிலோக்கு மேல வெயிட் போடக்கூடியதா இருக்கும். அடுத்து இந்த பக்கம் இந்தியன் பைசன், இதை இன்னொரு வகையில இந்தியன் கார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவைகளை மோஸ்ட்லி சவுத் ஏசியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா ஒட்டி உள்ள நாடுகள்ல அதிகமா பார்க்க முடியும். உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பைசன் வகைகள்லயே இந்த இந்தியன் பைசனோட தோற்றமும் உடலமைப்புமே பார்க்க பயங்கர மிரட்டலா இருக்கும். ஏன்னா இதோட உடம்பு ரொம்ப பெருசா, மஸ்குலரா, ஷேப்லாம் துண்டா தெரியும். அதே போல இது கொம்புகள் நல்லா அகலமா வளைஞ்சி மேலோங்கி வளர்ந்துருக்கும். இதுங்க தோற்றம், கொம்போட அமைப்பெல்லாம் வச்சு இது இந்தியன் கார் தான் அப்படின்றதே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுல சைஸ்ல சின்னதா இருக்கிறது இல்லாட்டி உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற பைசன்களை புலி, சிறுத்தை, இந்த மாதிரி வேட்டை மிருகங்கள் வேட்டையாடும். ஆனா ஒரு வளர்ந்த ஹெல்தியான பைசன் கிட்ட எந்த ஒரு வேட்டை மிருகத்தாலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. சில நேரங்கள்ல புலியும் உப்புநீர் முதலியும் வேட்டையாடுங்க, பட் அதுவே கூட ரொம்ப ரேர் தான். இதுல வேட்டை மிருகங்களை விட இவைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்துன்னு பார்த்தா அது மனுஷங்களை தான் சொல்லணும். அதாவது இந்த அளவுக்கு அற்புதமான, அபாரமான ஒரு உயிரினத்தை சாதாரண கறிக்காகவும் கொம்புகளுக்காகவும் கொண்டு மார்க்கெட்ல நல்ல ரேட்க்கு வித்துடுறாங்க. இன்னும் கொடுமை, ஒரு சிலர் எல்லாம் ஜஸ்ட் ஹாபிக்காக கொண்டு இது மண்டை ஓட்ட தங்களோட வீட்டுல ஒரு ஷோக்காக மாட்டி வச்சுப்பாங்க. இதனால இன்னைக்கு நிலைமைக்கு உலகம் முழுக்க வெறும் 22,000 இந்தியன் பைசன்கள் தான் உயிர். சரி, நம்ம டாபிக் குள்ள வருவோம். ஒரு அடல்ட் பைசனோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 7.3 அடி ஷோல்டர் ஹைட்டும், 10 அடி லென்த்தும், அதிகபட்சம் 1000 கிலோ வரைக்கும் கூட வெயிட் போடும். இந்த சைஸ் புலிக்குளம் காளையை விட அதிகமா இருக்கிறதால சைஸ்ல இந்தியன் கார் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி பார்க்கலாம். புலிக்குளம் காளைகளை ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்ல, ரெகுலர் ரேஸ்க்கும் பயன்படுத்துவாங்க. அதனால அபார பலத்தையும் தாண்டி அதிவேகமா இருக்கும். சோ ஒரு நல்ல வளர்ந்த புலிக்குளம் காளையால மணிக்கு 60 அதிகபட்சம் 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். அண்ட் இதோட எஜிலிட்டி லெவலை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்கள் கொஞ்சம் அசந்தாலும் கண்ணிமிக்கும் நேரத்துல குத்தி தூக்கி போட்டுரும். அதனால சைஸ்ல பெருசா இருக்கிறதால அந்த அளவுக்கு வேகமா இருக்காதுன்னு தப்பு கணக்கு மட்டும் போட்டவே கூடாது. இந்த பக்கம் இந்தியன் பைசனோட உடம்பையும் வெயிட்டையும் பார்த்துட்டு இதுக்கு எங்க இருந்து வேகமா ஓடி இருப்போம்னு நினைப்போம். ஆனா இவைகளால நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 1000 கிலோ உடம்பையும் குட்டியான கால் அமைப்பையும் வச்சுக்கிட்டு அவ்வளவு வேகமா ஓடுறது உண்மையிலே அபாரம்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இதுகிட்ட எஜிலிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. கூடவே எந்த மாதிரி ஹைட்டான இடங்கள்ல எந்த ஒரு எஃபோர்ட்டோ போடாம ஜம்ப் பண்ணக்கூடிய திறன் இருக்கு. அதுலயும் சண்டைன் வந்துட்டா இதுவும் தன்னோட கழுத்தை அதிவேகமா லெப்ட் ரைட்னு திருப்பி சண்டை போடக்கூடியதா இருக்கும். இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது ஸ்பீட், எஜிலிட்டி ரெண்டுத்திலுமே புலிக்குளம் காலை தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த், பவர் அண்ட் அட்டாக்கிங் எபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். புலிக்குளம் காலை என்னதான் இந்தியன் பைசனை விட சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ஸ்ட்ரென்த் நினைச்சு பார்க்கறது விட அபாரமா இருக்கு. ஜல்லிக்கட்டுல ஒரே நேரத்துல 10 மாடுபிடி வீரர்களை தூக்கி போடுறதை தாண்டி பலமுறை களத்திலே இன்னொரு காளையோட சண்டை போடுறதை பார்த்திருப்போம். சோ இவைகளோட மிகப்பெரிய பலமே கொம்புகள் தான். இது கொம்போட அமைப்புக்கு ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து ஏடகுடமா ஆப்போனண்ட முட்டுச்சுன்னா சிவியரான காயங்கள் ஏற்படுத்திடும். ஏன் திரும்ப எழுந்து நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கம்மி தான் சொல்லணும். நேச்சுரலாவே பயங்கர சுறுசுறுப்பு அண்ட் இதோட தொடையும் கால்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதால சண்டையில இருக்கும்போது கால் தரையிலே இருக்காது, மூவ் பண்ணிட்டே தான் இருக்கும். கூடவே இதுக்கு நெக் பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதால ஆல்மோஸ்ட் 700-1000 கிலோக்கு மேல தான் கொம்புகளை வச்சு தூக்க செய்யும்.
இது சைஸ்க்கும் வெயிட்க்கும் இந்த அளவுக்கு மசில் பவர் இருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம்னு தான் சொல்லணும். சோ இதோட அட்டாகிங் ஸ்டைல பத்தி சொல்லவே தேவையில்ல. நேச்சுரலாவே புலிக்குளம் காளைகள் பயங்கர அக்ரெசிவ் அப்படின்றதால சண்டைன் வந்துட்டா கண்ணு மண்ணு தெரியாம சண்டை போடும். ஆக்சுவலி இது கொம்புகளை வச்சு ஒரு வளர்ந்த புலியவே கொடூரமா அட்டாக் பண்ணி காயப்படுத்தி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதனாலதான் இதுக்கு புலிக்குளம் அப்படின்ற பேர் வந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இருந்தாலும் இப்ப இதோட ஆக்ரோஷத்தையும் சண்டை போடுற திறமைகளையும் வச்சு பார்க்கும்போது அந்த கதையை ஓரளவுக்கு நம்பும்படியாதான் இருக்கு. இந்த பக்கம் இந்தியன் காரோட ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லணும்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. பட் பாகுபலி படத்துல வில்லனோட பலத்தையும் கெத்தியும் அதிகமா காமிக்கணும்ன்றதுக்காக இந்தியன் பைசனோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் ரொம்ப முக்கியம் காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பீஸ்ட ஜல்லிக்கட்டு மாதிரி போட்டி வச்சு அடக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10 பேருக்கு மேல தேவைப்படும். ஏன்னா இது புலிக்குளம் காளையை விட ஆல்மோஸ்ட் 3 மடங்கு ஹெவியா இருக்கிறதால இதை அடக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. இந்த இந்தியன் பைசன் உடம்போட பின்புறத்தை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் பெருசா இருக்கிறதால நெக் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எந்த அளவுக்குனா புலிக்குளம் காளையை விட 2 மடங்கு பலமா இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இதோட அட்டாகிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எதிரிகளால பிரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட சாதுவா இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கும். ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல தான் கும்பால சடனா முட்டி எதிரிகளை திரும்ப எழுந்துக்க முடியாத வகையில பண்ணிடும். அதுக்கேத்த போல இதுகிட்ட 45 இன்ச்ல கர்வ் ஷேப்ல ஷார்ப்பான ஸ்ட்ராங்கான கொம்புகள் இருக்கிறதால இதோட நெக் பவருக்கு ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து எதையாச்சும் முட்டிச்சுன்னா 3000-4500 pounds ஆஃப் இம்பாக்ட் போர்ஸ் ஜென்ரேட் பண்ணும். சோ இந்த அளவுக்கு ஒரு பலத்துக்கும் அட்டாகிங் ஸ்டைலுக்கும் நிச்சயம் எந்த ஒரு உயிரினத்தாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்தியன் பைசன் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா நம்ம நாட்டு மாடுகள் எல்லாத்துக்குமே பாசம் அதிகம். அதுலயும் இந்த புலிக்குளம் காளைகள் காங்கேய மாதிரி ரொம்ப பாசமா இருக்கும். யோசிக்கிற திறனும் பாத்தீங்கன்னா நினைச்சு பாக்குறத விடவும் அபாரமா இருக்கு. சில காளைகள்லாம் களத்துல யாரை பார்த்தாலும் கொடூரமா அட்டாக் பண்ணும், கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா இவைகளை வளர்க்கிற ஓனர் போய் நின்னா போதும், அப்படியே அமைதியாகி சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கும். அதனால தன்னை சுத்தி இருக்கிறவங்களை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நல்ல மெமரி பவரும் இருக்கு. சோ இதோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா சைஸும் ஸ்ட்ரென்த்தும் மட்டும் பைசனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை தாண்டி பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த வீக்னஸும் இல்ல. இந்த பக்கம் இந்தியன் பைசன்களோட புத்திசாலித்தனம் புலிக்குளம் காளை அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் இதுங்களும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அதாவது பார்க்க என்னதான் சாதுவா ஜென்டிலா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஓனாய்களை போல அவ்வளவு ஈஸியவிகளை டொமஸ்டிகேட் பண்ணிட முடியாது. தனக்கு என்ன தோணுதோ அதுபடிதான் நடந்துக்குங்க. அண்ட் இதுங்களோட மேஜர் வீக்னஸ் அப்படின்னா அது எண்டியூரன்ஸ் லெவல் தான். அதாவது 1000 கிலோ எடை இருக்கிற இது உடம்ப வச்சுக்கிட்டு வேகமா செயல்படும் போது ஸ்டாமினாவும் எண்டியூரன்ஸும் அதே அளவுக்கு வேகமா குறைய ஆரம்பிக்கும். அதை தாண்டி புலிக்குளம்க்கு எதிராக வேகமும் சிந்திச்சு செயல்படக்கூடிய திறனும் கம்மியா இருக்கிறது வீக்னஸா இருக்கு. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷனை பார்க்கலாம். புலிக்குளம் இந்தியன் பைசன் ரெண்டுமே பலமான மாட்டு இனங்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. நேச்சுரலாவே இந்தியன் கார் பயங்கர அக்ரெசிவ் அப்படின்றதால சண்டைன் வந்துட்டா எவ்வளவு நேரம் ஆனாலும் பின்வாங்காது. அண்ட் புலிக்குளம் காலையும் கொஞ்சம் அக்ரெசிவ் தான். பட் அதை விட நல்ல யோசிக்கும் திறனும் சண்டையிடக்கூடிய திறனும் இருக்கிறதால பேட்டில் ரொம்ப டஃபா போகும். இதுல இந்தியன் கார் ஹெவி வெயிட்டா பலம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சண்டையில பெருசா யோசிச்சு நிதானமா இல்லாம கண்ணா பின்னான் சண்டை போடும். ஆனா புலிக்குளம் கிட்ட நல்ல ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால தான் எதிரியோட வீக் ஸ்பாட்டை குறி வச்சு கரெக்டா தாக்கும். ஸ்டில் ரெண்டுமே அன்ஸ்டாப்பபிள் பீஸ்ட் அப்படின்றதால சண்டை நடக்கிற அந்த சிச்சுவேஷன் தான் யார் வின்னர் லூசர்ன்றது முடிவாகும். அதோட ரெண்டு காலைகள் கிட்டயும் சண்டைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நெக் டு நெக் இருக்கிறதால யார் வின்னர்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல தியரிட்டிக்கலா சொல்லணும் 60% இந்தியன் காருக்கு தான் வின்னிங் சான்சஸ் இருக்கு. ஆனாலும் நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.